இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சான்றோர் பெருமக்களாக இவங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பு அனைவருக்கும் நிறைவாக அமைய எல்லாம் உள்ள இறையருளும் குருவர்களும் துணை நிற்கட்டும். முதுகு தண்டுவடம் கழுத்து தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். தோள்பட்டை பகுதிகள் தளர்வாக இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிடுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணலாம். நம சிவாய நம சிவாய ஓம் 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 நம சிவாய திருச்சிற்றம்பலம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞானம் அறியவே நந்தியருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் தலைவனை நணுவரன்றே. திருச்சிற்றம்பலம் நிதானமாக கைகளை ஒரு சிக்கங்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் குருவின் அருள் கிட்டட்டும். திருமூலர் குருவையும் வணங்கிக் கொண்டு திருக்குறள் திருமந்திரம் சேர்த்து நம்ம நேற்று பார்த்துருக்கோம். கரு உருவாதல் என்ற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸ்லைடு ஷேர் ஆயிருக்காமா? நேற்றைய திருமந்திரத்தை ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துட்டு புதிய திருமந்திரங்களுக்கு போகலாம். இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாச துயர்மனை வானுலன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைந்தொழிந்தானே. இப்ப இறைவன் வந்து எப்படி நமக்குள்ளார இருக்கான் அப்படிங்கிறத வந்து இந்த கரு உருவாகும் போது எப்படி இறைவன் வந்து நமக்குள்ளார வரான் அப்படிங்கிறது இங்க மேலோட்டமா கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா உள்ளார அடுத்த திருமணத்துல டீட்டெயிலா வரும். இப்போ இந்த இன்புறு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுல வந்து நம்ம அந்த காலத்துல வந்து கர்ம வினைப்பதிவுகள் வந்து நமக்கு கிளியரா வந்து மிஸ்ஸே ஆகாது. இந்த பிறவினா எந்த பிறவி எடுத்தாலும் அந்த முன் பிறவிகளை கடந்து தான் அடுத்த பிறவி உருவாகும்.
விச் மீன்ஸ் அந்த பிறவியில் இருக்கக்கூடிய இப்போ என்ன பிறவியில் என்ன கர்மம் வச்சுருக்கோமோ அது அடுத்த பிறவிக்கு கேரி ஆகும். அதில் கொஞ்சம் வந்து வெளிப்படும், ஆனால் எல்லாமே வெளிப்பட முடியாது. அப்போ என்னென்ன கர்மாக்கள் வந்து ரெடியாக நிற்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதில் ஒரு கர்மா மட்டும் உடல் எடுக்கும், இந்தந்த கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு உடல் எடுக்கும். அப்போ தான் அந்த உடல் நிர்ணயிக்கப்படுது. இந்த உடல் உயிர் எடுக்கும்போது இந்த உலகத்து விஷயத்தில் நம்ம இந்த மாயையில் சிக்கி எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே அறிமுகப்படுத்தப்படுது. இதை பின்னாடி வரக்கூடிய திருமந்தத்தில் கிளியராகவே புரியும். ஸோ இப்போ என்னன்னா, நமக்கு பாசம், பதி பசு பாசம் அப்படிங்கிறதுல நமக்கு கிளியராக இருப்போம். இறைநிலை இருக்கு, கடவுள் ஒன்று, உயிர்கள் பல, அதுதான் நம்ம பசுன்னு பார்த்தோம். பாசம் அப்படிங்கிறது வந்து இந்த மாயை அப்படிங்கிறது, இந்த மூணுத்த அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இதுக்குள்ளே நகரப்போகிறோம். ஸோ இதோட நம்ம திருக்குறளை இணைச்சு பார்த்தோம். எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பு இறங்கா பண்புடை மக்கள் பெறின். ஸோ நம்ம வந்து அந்த குழந்தை பிறப்பு வந்து பழிப்பிறங்கா, அந்த ஒரு பழிப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்து நம்ம பண்புடைய ஒரு குழந்தை பெற்று எடுத்தோம் அப்படின்னா ஏழு பிறப்புக்கும் நமக்கு வந்து தீமை வராது அப்படிங்கிறது, துன்பம் வராது அப்படிங்கிறது. ஆனால் வாழ்க்கையே வந்து துன்பமயமானது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. அந்த துன்பத்தில் இருந்து நீங்கணும். அப்போ குழந்தை பிறக்கும் போது அந்த பண்புடை குழந்தையில பிறக்கணும். அப்போ அது தாய் சேய், அந்த தாய் தந்தை சேரும்போது அந்த அந்த தகுதி இருக்கணும். அப்போ அது எப்படி பெறுவது? ஒரு சின்ன திருமந்திர இது திருக்குறள் இருந்தும் பிடிக்கலாம். ஆனால் திருமந்திரம் நான் காப்பி பண்ணி போடலை. ஆனால் எல்லாருக்கும் ஃபெமிலியரான திருமந்திரம் திருக்குறள். சார், தாய்க்கு நல்ல பண்பு இல்லைனாலுமே அவங்களுக்கு பிறப்பு இருக்காதா? பண்பு இல்லைனாலும் பிறப்பெல்லாம் இருக்கும், ஆனால் துன்பம் இருக்கிற பிறப்பு இருக்கும். துன்பம் இல்லாத பிறப்பு வரணும், அதுதான். அதுக்கு நல்ல பண்பு இருக்கணும். அந்த நல்ல குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னா தாய்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னு அதுல சொல்லிருக்காங்க சார். தாய்க்கு எல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த தாய் தந்தைக்கு அடுத்த கட்டம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தென்னை மரம் முளைச்சு வருது பார்த்துருக்கீங்களா? தேங்காயிலேருந்து பயிர் முளைச்சு வரும் பார்த்துருக்கீங்களா? அது முளைச்சு வரும், அந்த அது உடனே அந்த தேங்காயிலேருந்தே நாரெல்லாம் வர மாதிரி வேரெல்லாம் வரும். அது பூமியில் போய் த வேரெல்லாம் ஊன்ன உடனே அந்த தென்னங்கன்று வந்து தா மரமாக மாறிக்கும். அடிமரம் மாறின உடனே அந்த தென்னங்காய் வந்து தனியாக கழன்றுவோம், அவ்வளோதான். அது அதில் ஒன்றும் கிடையாது. அதில் வெறும் நார் இருந்து வெறும் சத்து நீரை மட்டும் உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு விருதாக இருந்து மாறிக்கும், அவ்வளோதான். இந்த தாய் தந்தைக்கு அவ்வளோதான். அந்த குழந்தை உருவாகிறதுக்கு வெறும் நம்ம ஒரு நீரை உறிஞ்சி கொடுக்குற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் இந்த சாப்பாடை எடுத்து நம்ம தாய் பாலை மாற்றி அந்த குழந்தை கொடுக்கறது, அப்புறம் சமுதாயத்துக்கிட்ட இருந்து எடுத்து அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் தாய் தந்தையினோட வேலை. அப்போ பிறக்கிறதோடு நம்ம அடுத்த ஜென்மம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே. ஒன்ஸ் கருவில் சரி பண்ணாதான், அப்போது அந்த கரு உருவாகிறதுக்கு தகுதி இருக்கணும். அதுக்கு இன்னொரு திருக்குறளும் இருக்குது. அடக்கம் அமர் அருள் வைக்கும். அடக்கம் அமர் அருள் வைக்கும். அடங்காமை ஆ இருளில் உய்த்து விடும். அதை நம்ம வழக்கமா எப்படி படிப்போம்? அடக்கம் அமர் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடும் அப்படிம்போம். அது இப்படி பிரிச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். அடக்கம் என்பது எது அடக்கம்னு சொல்லுவோம். வழக்கமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இன்னொன்று சொல்லுவோம், ஐந்து புலன்களையும் அடக்கி வச்சு வாழணும் அப்படின்னு குழந்தைய சொல்லுவோம். அப்புறம் இன்னொருத்தர் வாயை அடக்கி வச்சு வாழணும். இப்படி அடக்கத்துக்கு நம்ம நிறைய டெஃபினேஷன் கொடுப்போம் வாழ்க்கையில். இப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுதான் எனக்கு கூட எங்கள் டீச்சர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அடக்கம் என்பது வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்டா, அப்போ தான் ஸ்கூலில் வந்து சொல்கிறதெல்லாம் டீச்சர் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கரெக்டாக கேட்கணும்டா, அப்படி கேட்டினா தான் உனக்கு வந்து நல்லது நடக்கும். அருள் வீக்கம் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லலை. ஸோ இது வந்து அவங்க வந்து அமர் அருள் வீக்கம் அப்படின்னாங்க. அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல அப்போ. அதுக்கப்புறம் புரியுது அமர் அருள் வீக்கம். நம்ம வந்து
இரவா நிலையை பெறுவதற்கான ஒரு வரம் கிடைக்கும், ஒரு அருள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அருள் வைக்கும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா, மனம் அடங்கலை அப்படின்னு சொன்னா சமாதி ரீச் பண்ணல, நமக்கு ஞானம் வரலன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி அடங்காத போது நமக்கு ஆ அப்படின்னா பெரிய இருள், அப்படின்னா அறியாமை வரப்போகுது. அதுதான் இருக்கக்கூடியதுல பெருசு, அதிலிருந்து வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கிளேசங்கள். இருள் சேர் இருவினையும் சேரா, இதே தான் அசூரிய நாமத்தே லோகா அந்தேன தமசா விருத்தாகா. ஸோ கார் இருள்கள் மூடிய தமசிக் வேர்ல்டு, அசுரர்கள் வாழக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்துல வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனம், அதாவது நீங்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தாய் தவம் பண்ணி தன்னுடைய சுயத்தை உணர்ந்து விட வேண்டும். உணர்ந்த பிறகு அந்த கரு வந்து தயாராகுது. அப்ப அந்த கரு உருவாகிறது அடுத்த திருமந்தத்துல வருது, பார்க்கலாம். இதை வந்து கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேல் புருடன் உடலில் பொருந்து மற்ற ஓரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த துருவம் இரண்டாய் ஓடி விழுந்தது. கருக்குள்ளார ஓடி போய் நம்ம வந்து ஆண் பெண் குழந்தையாக உருவாகிறதுக்கு, இந்த உருவாகிறதுல இந்த தத்துவங்கள் எல்லாம் யாருக்கும் வெளியே தெரியாது அப்படிங்கிறாரு. யாருக்கு தெரியும் அப்படின்னா, தன்னுடைய கர்ம பதிவுகள் இதோட முடிஞ்சது, இனி எனக்கு பிறப்பே இல்லை அப்படின்னு அந்த அமர் அருள் உய்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமர் அருள் பெற்றவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தெரியும் 24 தத்துவங்கள் எப்படி உருவாகி எப்படி அடுத்த பிறப்பு நிகழப்போகுது அப்படின்ட்டு. பதஞ்சலி யோகசூத்திரத்திலையும் இருக்கு, கைவல்ய பாதம் வரும்போது ஒருவனுடைய கர்மா வந்து எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு யோகி எப்படி இருப்பாங்க, ஒரு யோகியோட கர்மா எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். அசுக்ல அகிருஷ்ணம் யோகி நக தெரிவதே தெரியும், எப்படி கர்ம ஒர்க் பண்ணும் எல்லாமே யோகிக்கு தெரியும். அப்போ இந்த கரு வந்து உருவாகிறதுல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம்ல யோகிக்கு தெரியும், அதை தெரிஞ்சு ஒருவன் குழந்தை பெற்றெடுத்துக்கணும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்களுடைய வினை வந்து பியூரா இருக்கணும். அப்படி பியூரா இருந்தா அந்த குழந்தை வந்து இறைத்தன்மையோட பிறக்கும். அதாவது என்ன சொல்றது, குயிக்கா ரிசல்ட், அவ்வளவுதான். நமக்கு என்ன வேணும், செல்ஃப் ரிலேஷன் அச்சீவ் பண்ணி நம்ம இந்த பிறவியில கடவுளை உணர்ந்துடணும், கடவுளை அறிஞ்சிடணும், கடவுளை அடைஞ்சிடணும். அந்த மாதிரி அடைஞ்சவங்க ரொம்ப கம்மி பேர். இப்போ பாரதியார் இருக்காரு, சுவாமி விவேகானந்தர் இருக்காரு, ஆதிசங்கராச்சாரியர் இருக்காங்க, இவங்கெல்லாம் அப்படி தான். நீங்க எந்த பிலாசபரோட அப்பா அம்மா வேணா எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு மார்க்கத்துல, ஒன்னு பக்தியிலயோ இல்ல ஞானத்திலயோ, ஏதோ ஒரு வகையில அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு அவங்க ஒரு ஏதாவது ஒரு கிளாசிக்கல் சிஸ்டத்துக்குள்ளார இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது தான் அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி உருவாக்கி வர்றத நம்ம அவங்கள இருந்து அதான் உதாரணம் பார்க்க முடியுது. தம் பொருள் என் பத மக்கள், என் குழந்தை என்னுடைய செல்வம், எதை அடிப்படையாக கொண்டது, தான் செய்யற கர்மாவை அடிப்படையாக கொண்டது. அப்போ ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு தாய் தந்தையினுடைய கரு வந்து தூய்மை அடைந்திருந்தா பெறக்கூடிய குழந்தை செல்வம், இல்லனா அசெல்வம். ஒரு இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருமந்திரம் இதுதான். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி, ஒளிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடு ஏறி, பொலிந்து புனல் பூதம் போற்றும் கரணம், ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒலித்ததே. மிகப்பெரிய தத்துவங்கள் இதுல அடங்கியிருக்கு. சிம்பிளா இதை சொல்லிட்டு கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா கொடுக்குறேன், ட்ரை பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏற்கனவே நம்ம 25 தத்துவங்களை பார்த்துட்டோம். 25 தத்துவங்கள் ஞாபகம் இல்லைன்னா நினைவுபடுத்திக்கலாம் மறுபடியும் போய். இதுல முதல் வரிக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அவசியம் இருக்காது. இந்த கரு உருவாகிறத பொறுத்து, அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கொண்டு வந்து நம்ம உடம்புக்குள்ளார அடக்க முடியும். இப்போ பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது எல்லாம் அந்த உடம்புக்குள்ளார இருக்கு. இப்போ கரு உருவாகிறது, ஒரே ஒரு கரு உருவாகி ஒரு உடம்பு உருவாகிறதுன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு தனி மனிதனுடைய உடலை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் 25 தத்துவங்கள் வரும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் 25 தத்துவங்களும் வரும்.
அது பெருசு இது சின்னது. அப்போ இந்த கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கணும், அந்த கம்பேரிசன் என்ன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய பிரபஞ்சம், ஒரு சின்ன பிரபஞ்சம். பெரிய பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் சின்ன பிரபஞ்சத்தில் இருக்கும். பார்வதி அம்மா சொன்ன மாதிரி குட்டி, இந்த குட்டி பிரபஞ்சத்துலேயும் அதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த இந்த குட்டி பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய உடம்பு எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது, இங்கே விழுந்தது லிங்கம், விரிந்தது யோனி அப்படிங்கிறத வச்சுப்போம். ஆனால் இந்த பெரிய பிரபஞ்சத்துக்கு அது எப்படின்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். எது லிங்கம், எது யோனி அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் இரண்டாவது வரியில் இப்போ நம்ம குழந்தை பிறக்கிறத மட்டும் பார்க்கலாம். ஒளிந்த முதல் ஐந்தும், ஒளிந்த முதல் ஐந்தும்ங்கிறது மறைஞ்சிருக்கக்கூடியது. எது மறைஞ்சிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து கர்மேந்திரியங்கள் தெரியும், ஞானேந்திரியங்கள் தெரியும். சரிங்களா? கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்னென்னு தெரியும் தானே? யாருக்காவது தெரியல அப்படின்னா கொஞ்சம் கை ரைஸ் பண்ணி சொல்லிடுங்க. கர்மேந்திரியம்னா கர்மாக்களை செய்யக்கூடிய 5 கருவிகள், செய்வதற்கான கருவிகள். ஞானேந்திரியங்கள் நமக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய 5 கருவிகள். இந்த ஈர் 5 ஓடியேறின்னு கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், இது ரெண்டும் சேர்ந்து 10. இது எங்கிருந்து வருதுன்னா, இது ஆணிடம் இருந்து வரக்கூடியது. இந்த கர்மேந்திரியங்கள் வந்து ஆண்ல இருந்து வரக்கூடியது. இதுல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 கழிச்சிடுறாரு, அதுதான் ஒளிந்த முதல் 5. இதுல வந்து இதுக்கு புலன்கள்னு பேர் உண்டு. நார்மலா நம்ம புலன்கள் அப்படின்னு சொன்னா கண்ணு காது மூக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது கண்ணு காது மூக்கு இதுக்கெல்லாம் பேரு வந்து புலன்கள் கிடையாது, பொறிகள். பொறிகள், கருவிகள், ஞானேந்திரியம். அந்த பொறிகளுக்கு ஒரு தன்மை இருக்கு, அறியும் தன்மை இருக்கு, அறியும் சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் புலன்கள் அப்படிங்கிறது. அது தன்மாத்திரைகள் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறோம், பட் இங்க அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தல. அது அதை கழித்துட்டு மீதி இருக்கக்கூடிய 10 தத்துவங்கள் வந்து ஆணிடம் இருந்து வருது. ஒளிந்த புனல் பூதம், அங்க பெண்ணுடைய கருப்பையில பஞ்சபூதங்கள் ரெடியா இருக்கு. 5 பஞ்சபூதங்கள், 5 அந்த கரணங்கள், 4 இந்த 9 தத்துவங்களும் அங்க இருக்கு. இது ஒத்த சேர்ந்து 19 தத்துவங்கள் அங்க ஒன்னா சேர்ந்து உருவாகுது. இந்த 19 தத்துவம் ரெடியா இருக்கு. இந்த குழந்தை பிறக்கணும், பிறக்கும்போது ஒரு தத்துவம் உள்ளார் நுழையுது. அந்த ஒளிந்த தத்துவம் புருஷா அப்படிங்கிற அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணதுன்னா, முதல் உச்சி உள்ளே நுழைந்தது. அது நிதானமாக தலையின் உச்சியின் வழியாக அந்த குழந்தையோட உள்ளார புகுந்துக்குச்சு. உள்ளார புகுந்து என்ன பண்ணுச்சு, ஒளிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆன்மா அந்த குழந்தையோட உச்சியில புகுந்த உடனே அந்த ஆன்மா மறைஞ்சு போயிடுது. ஆன்மா தன் மறைஞ்சு போயிடுச்சுன்னு இல்லை, அந்த ஆன்மா தன்னை மறைத்து கொள்கிறது. ஆன்மா தன்னுள் மறைத்து கொண்டதுனால ஆன்மா வெளியில தெரிய மாட்டேங்குது. இந்த 24 தத்துவங்கள், 19 தத்துவங்கள் மட்டும் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 19 தத்துவங்கள் மட்டும் வெளியே வருது. வெளியே வந்த உடனே அந்த முதல் 5 தன்மாத்திரைகள்னு சொன்னமே புலன்கள், அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா டெவலப் ஆக, ஒவ்வொன்றா வேலை பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இந்த 24 தத்துவங்கள் வந்துடுது. இந்த 24 தத்துவங்கள் உயிரையும் உணர்ச்சியையும் உணரக்கூடிய வகையில் அமையுது இந்த 24 தத்துவங்களும். இதுக்கு ஆதாரமா எது உள்ளார் இருக்கு அப்படின்னா, அந்த ஒளிந்து கொண்ட ஆன்மா உள்ளார் இருந்து 25வது தத்துவமா இருந்து உள்ளார் இருக்கு. அது வெறும் சாட்சி பாவனை போல பாக்குற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஆன்மா உள்ளார் புகுந்து ஒளிஞ்சிச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அதை பார்க்க முடியல. அந்த ஒரு தத்துவத்தை தவிர மீதி தத்துவங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இன்னும் அதுலயும் என்ன முழுசா பார்க்காதெல்லாம் இருக்கு, இன்னும் அந்த கரணம்லாம் முழுசா பார்க்காம இருக்கிறோம், அது வேற. ஆனா இந்த 24 தத்துவங்களை நம்மளால எளிமையா பார்க்க முடியும். இந்த 24 தத்துவங்களோட வாழ்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை தான் நம்ம மாயைன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே உள்ளார புகுந்து ஒளிஞ்சிருக்கிறது யாருன்னா, அதுதான் நாம. இப்ப அந்த ஆன்மா உள்ளார குழந்தையில பிறக்கும் போது குழந்தை உள்ளார புகுந்துச்சு பாருங்க, அந்த ஆன்மா இன்னைக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்ப நம்மளை எப்படி கேள்வி கேட்டுக்கிறது, நமக்குள்ளார ஆன்மா இருக்குதா இல்லையா? இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்ப ஆன்மா அப்படி இருக்குதுன்னு சொல்ற கான்செப்ட் இப்ப என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா டர்ன் பண்ண போறோம், மாத்த போறோம், அபிப்பிராயத்தை மாத்துறோம்.
இப்ப அந்த ஆன்மா உள்ளார ஒளிந்து கொண்ட ஆன்மாதான் நானு. இப்ப என்னை எது மறைத்து வைத்திருக்கிறதோ அதுதான் என்னுடைய உடல் மனம் அந்த கரணம் இந்த 24 தத்துவங்களும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அந்த கரணங்கள் அந்த கரணங்கள் புலன்கள் இவை எல்லாம் சேர்ந்து என்னை மறைத்து வைத்திருக்கிறது. சொல்லாம சொல்லக்கூடாது. ஆன்மாவாகிய எனக்கு என்னை இந்த 24 தத்துவங்கள் என்னை மறைத்து வைத்திருக்கிறது. இப்ப நானுங்கிற கான்செப்ட் உள்ளார போயிருவோமா? நீ எப்படி ஆன்மா உள்ளார இருக்குன்னு சொல்லலாம், நானே தான் ஆன்மான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களை யாரும் நாளைக்கு காலையில் வந்து அரெஸ்ட் பண்ண போறது இல்லை. இந்த உணர்வே கொஞ்சம் கொஞ்சமா சும்மாத்துக்குனாலையும் பொய்யனால் உள்ள இருக்கிற ஆன்மா மறைஞ்சிருக்குது இல்லையா, அதோட அதனுடைய நியதி அதுதான் மறைச்சு வச்சிருக்கு. அது கடைசியில் அது இறைவன் தான் அப்படிங்கிறது இன்னொரு திருமந்திரத்தில் வந்து சொல்லும். இப்ப நமக்கு என்ன புரியுது, ஆன்மான்னு ஒரு தத்துவம், அது அது எக்ஸ்பிளைனே பண்ணல இவர், ஆன்மானே சொல்லல, நான் புரிதலுக்காக சொல்லியிருக்கேன். ஒளிந்தேன்னு சொல்றாரு, ஒளித்ததுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஒளிந்த ஒளித்த இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு அர்த்தம் தெரியும்னு நம்புறேன். ஒளி 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 இங்க உள்ளே ஒளித்ததே கடைசியில முடிக்கிற வார்த்தை அந்த லீ இருக்கு பாருங்க பெரிய லீ, அது என்னது, வெளிச்சம் இல்லையா? அந்த குண்டுல போட்டு லீ போட்டா அது சப்தம் அப்படித்தானே. இங்க ஒளித்ததே அப்படின்னா உள்ளே ஒளித்ததே அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், உள்ளார பிரகாசமாக இருக்கு அப்படின்னா அறியும் தன்மையை கொடுக்கக்கூடியது. அல்லது இந்த ஒளித்ததே அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன், ஒரு டியூப் லைட் இருக்கு அல்லது ஒரு குண்டு பல்பு இருக்கு, வெறும் பல்பு தானே இருக்கு, அந்த பல்புக்கு எப்ப மரியாதை வரும்? இப்போ உங்க வீட்டில் ஒரு லைட் இருக்கு, சுவிட்ச் போட்டாலும் எரியாது, வெளிச்சம் வராது, அதுல இருந்து பிரகாசம் வரலன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதை எடுத்து போட்டு வேற லைட் வாங்கி போடுவோம், லைட் வாங்கி போட்டுருவோம், அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்ப அந்த லைட்டுக்கு நீங்க சொல்றீங்களே இது லைட் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்மையான மரியாதை என்ன அப்படின்னா அதுல இருந்து லைட் வெளிச்சம் வரணும். அப்ப அந்த லைட் வெளிச்சம் வரணும்னா அதுக்கு ஏதோ ஒண்ணு உள்ளார வேணும், அது என்ன அப்படின்னா உள்ளார ஒண்ணு ஒளிந்து இருக்கிறது, அந்த ஒளிந்து இருக்கக்கூடியது ஒண்ணு எதுவோ அதுதான், அதுக்கு நாம தான் புரிந்துக்கிறதுக்கு ஆன்மான் பேர் வச்சிருக்கோம், இங்க திருமந்திர பேர் வைக்கல. ஏற்கனவே நம்ம உள்ளார ஒரு திருமந்திர புருடன்னு பார்த்திருக்கோம், அதை எங்கேயே அதே வச்சுக்கோங்க புருடன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த புருட தத்துவம் தான் அந்த புருஷ தத்துவம் தான் உள்ளார ஒளிஞ்சிருக்கு, அதுதான் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது, ஒளியை கொடுக்கக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு நிலவுல இருந்து வெளிச்சம் வருதுன்னா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு பிரகாசிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நிலா வெளிச்சம். உண்மையிலேயே நிலாவுக்கு வெளிச்சம் கிடையாது அப்படித்தானே சொல்றாங்க. சூரியனிடம் இருந்து ஒரு ஆற்றலை பெற்று பிரதிபலிக்கிறது நம்ம வெளிச்சம்னு சொல்றோம். இதை நம்ம ஒரு மேலோட்டமா புரிஞ்சுக்கிறத ஒரு உதாரணம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இப்ப நிலாவை பாக்குறோம், நிலாவில இருந்து வெளிச்சம் வருது, நிலா வெளிச்சத்தை வந்து இது நிலாவோட இது கிடையாது, புத்தியால சிந்தனையால இது சூரியன்ல இருந்து வந்த கதிர்களால் நிலா பிரதிபலிக்குது அப்படிங்கறத நம்ம வாங்கிட்டோம். இப்போ ஒரு கருத்துக்கு வந்து புரிதல் வந்துருச்சு. அடுத்த ஆப்பு சூரியனுக்கு, சூரியனுக்கு எங்க இருந்து வருது? இது சூரியனோட மகன் கேக்குறாங்க, அப்பனை பார்த்து கேக்குற கேள்வி. உங்ககிட்ட இருந்து இந்த கதிர்கள் எல்லாம் வருது பாரு, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை என்னால பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுது உன்னோட கதிர்கள். உங்ககிட்ட வர பிரகாசமே என்ன பார்க்க விட மாட்டேங்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளார்ந்து வரதே வெளிச்சம் தான், வெளிச்சம்னா எந்த பொருளும் பார்க்க முடியாது. ஆனா அதே வெளிச்சம் அதுக்கு காரணத்தை பார்க்க முடியல. குண்டு பல்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க, குண்டு பல்பு எரியும் போது குண்டு பல்புன்னு வெளிச்சம் வரும், ஆனா அந்த குண்டு பல்பு ஒத்து பார்த்தீங்கன்னா உங்க கண்ணு மயமயம் ஆயிடும், உங்களால அதை ஒத்து பார்க்க முடியாது, ஏன்னா அதுல இருந்து வர ரேடியேஷன் உங்க கண்ணு தாங்க முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏ குண்டு பல்பே உன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிக்கு ஏதோ ஒரு காரணம் உள்ளார இருக்கு, அது என்னால பார்க்க முடியல, உன லைட்டை கொஞ்சமா டிம் பண்ணிக்கிறியா, அப்படி டிம் பண்ணினா நான் பார்த்துருவேன், அப்ப அந்த ஸ்ப்ரிங் வந்து
வளைஞ்சு வளைஞ்சு அப்படி பழுப்பு நிறமா பழுத்து இருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சூரியனை பார்த்து உங்க பையன் கேட்கிறான், உன்னுடைய பொன்னிறமான கதிர்கள் வந்து உன்னிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது, அது உண்மையான சத்தியத்தை என்னால் தரிசிக்க முடியல. நீ என்ன பண்ற? அதை கொஞ்சம் விலகிக்கிற. நான் உள்ள இருக்கிறது உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உன்னோட லைட் வர்றதுக்கு சோர்ஸ்க்கான காரணமானதை நான் பாக்குறேன். இந்த கேள்வியை கேட்டதுக்கு எது எந்த நோக்கத்துல கேட்கறான் அப்படின்னா, இந்த சூரியன் ஒளிர்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோர்ஸ் என்னன்னா கடவுள் தான். அந்த இறைநிலையை வந்து அவன் சொல்றதுக்காக அப்படி சொல்றது சொல்ல வர்றது. அது இறன்மையேன பாத்திரேன சத்தியஸ்யாபிகித முகம் தத்துவம் பூஷண்ண பாவரனு சத்திய தர்மாய திருஷ்டையில், சத்தியமான அந்த உண்மையை அந்த தர்மத்தை நான் தரிசிக்க வேண்டும் கேட்கறது. நாமளும் அப்படித்தானே கேட்கணும். இப்ப நாம என்ன சொல்லுவோம், நிலாவில கேட்டோம் இந்த வெளிச்சமே நிலாவது இல்லைன்னு சொன்னோம், கடைசியில என்னாச்சு, அது சூரியன்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னோம், கடைசியில சூரியனுக்கு ஆப்போச்சிட்டோம், அது சூரியனதும் இல்லை. இதே மாதிரிதான் இங்க நாம பிரகாசிக்கிறதுக்கு, விச் மீன்ஸ் இப்ப உணர்வாக இருக்கும் பாருங்க, உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இத அடிப்படையில நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, நாம ஏன் உயிரோடு இருக்கோம் உயிரோடு இல்லை அப்படிதான் சொல்லுவோம். உள்ளாருந்து அந்த வெளிச்சம் அந்த பிரகாசம் இருக்குன்னா இந்த பாடிக்கு ஒரு மரியாதை உண்டு. நம்மளுடைய இயல்பான எல்லாரும் நடைமுறையில சொல்றது உயிர் இருக்கு உயிர் போயிடுச்சு. உயிர் போன உடனே பெயர் நீக்கிடுவாங்க, அந்த பெயரை நீக்கி வேற பேர் வச்சிருவாங்க, தினம் என்று பெயர் வைத்து. அப்படி ஒரு திருமந்திரம் ஏற்கனவே படிச்சிட்டோம் நம்ம, யாக்கை நிலையாமல பார்த்தோம். அப்ப உள்ளார் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏதோ ஒண்ணு உள்ளார் ஒளிந்திருக்கிறது. இந்த ஒளிந்திருக்கிறது எப்ப உள்ளார நுழையுது, இன்னும் கொஞ்சம் டீப்பர் லெவல் அப்பெல்லாம் போகலாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தையோட குழந்தை வந்து உருவாகி அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த குழந்தையோட தலையில உச்சி அப்படிங்கிறது வந்து உச்சியை எடுத்துக்கிறதா நுதலுங்கிறது நெத்தி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, நெத்தி உச்சின்னு இருக்கு. இப்ப நெத்திக்கும் உச்சிக்கும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் ரெண்டு பகுதி. எதை அடிப்படையாக கொண்டு நெத்திங்கிறோம், எதை அடிப்படையாக கொண்டு உச்சிங்கிறோம், நம்மளோட முடியை பொறுத்து தான் சொல்றோம். இப்போ ஒருத்தருக்கு சொட்டத்தலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருந்து பின்னாடி இருக்கும் வழுக்கையா இருக்குது, அவருக்கு நெத்தி எவ்வளவு பெருசு இருக்கும், இல்ல அவருக்கு உச்சிக்கு நெத்திக்கு எங்க பிரிக்கிறது? நாம முடி இருக்கிறவங்க பிரிச்சிடலாம், முடி இருக்கிற வரைக்கும் முடிக்கு மேல உச்சியும் உச்சி அந்த முடியெல்லாம் இல்லாத பகுதி நெத்தின்னு சொல்லிடுவீங்க. இதுல எங்கன்னு எனக்கு கரெக்டா தெரியல, நெத்தி உச்சி இது ரெண்டுமே இருக்கு, நுதல் உச்சின்னு இருக்கு, அது வழியே உள்ளார போயிருக்குது. ஆனா நிறைய இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உச்சி குழி அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் உருவாகும் போது அந்த போன் மட்டும் கூடாம இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது வழியா தான் இறைநிலை வந்து அந்த ஆன்மா வந்து உள்ளார புகுந்தது, அதனுடைய வாசல் இறைநிலை வாசல் துரியம்னு இந்த காலத்துல இப்ப சொல்லப்படுது. பதோபனிஷத்து அப்படிதான் சொல்லுது, 101 நாடிகள் இருக்கு, 100 நாடி வழியா அந்த உயிர் வெளியே போச்சுன்னா அவங்க மீண்டும் பிறந்துருவாங்க, 101வது நாடி சென்ட்ரல்ல இருக்கு, அது உச்சி வழியே போகக்கூடியது, அந்த நாடி வழியே ஒரு உயிர் ஆன்மா வெளியே போச்சுன்னா அதுக்கு இறைவனுடைய கலந்துக்கும், அதுக்கு முக்தி மோட்சம்ங்கிறாங்க. இப்போ நமக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, பிறக்கும் போது ஆன்ம தத்துவம் வந்து இந்த குழந்தைக்குள்ளார புகுந்துச்சு, அதுக்கு முன்னாடி 19 தத்துவங்கள் ரெடியா இருந்தது, 10 தத்துவங்கள் வந்து ஆணிடம் இருந்து வருது, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். அப்போ கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்களுடைய குவாலிட்டி எங்கிருந்து எடுக்கப்படுது? அதன் பிறகு பஞ்சபூதங்கள், இது பிரகிருதி தத்துவம், பஞ்சபூதங்கள்ல பிரகிருதி அப்படின்னாலே படைப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, படைப்புக்கு தன்மாற்றம் அடையக்கூடியது இயற்கை அப்படிங்கிறது. இயற்கையில பஞ்சபூதங்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, 4 கரணங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் 4 கரணங்கள் சேர்ந்தது இந்த கருப்பையனுடைய பெண்ணினுடைய பகுதியில இருந்து இருக்கு. ஒன்றும் குழப்பமா இல்லையே, கிளியரா தானே சொல்லிட்டு இருக்கிறேன், பேசல ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு. கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் 10 தத்துவங்கள் பெண்ணிடம் ஆணிடம் இருந்து வரக்கூடியது, பஞ்சபூதங்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கூட அந்த கரணங்களும் ரெடியா இருக்கு. அந்த கரணம் வந்து சித்தம் புத்தி அகங்கார் மனம்னு சொல்லக்கூடிய 4 அந்த கரணங்கள் ரெடியா இருக்கு.
இதோடு சேர்ந்து இந்த 19 தத்துவங்கள் ரெடியாகி ரெடியா இருக்கு. அப்ப அதனுடைய உச்சன் தலையில இந்த ஆன்மா உள்ளார புகுறது. புகுந்த உடனே அந்த குழந்தை வெளியே வருது. வெளியே வந்த உடனே 5 புலன்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. குழந்தை அழ ஆரம்பிக்குது, அப்புறம் பசிக்க ஆரம்பிக்குது, சாப்பிடுது, காதில் கேட்குது. அப்பதான் அந்த குழந்தைக்கு மணி அடிச்சு காட்டுறது, அப்புறம் விளக்கு காட்டுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணுவோம். 5 புலன்களையும் ஆக்டிவேட் பண்றது. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு தெரியும், அம்மா பாட்டி நீ மட்டும் இந்த 5 புலன்களை ஆக்டிவேட் பண்ணாம இருந்திருந்தீனா, இது ஆக்டிவேட் பண்ணாம இருந்திருந்தீனா, எனக்குள்ளார ஒளிந்திருக்கிற அந்த ஆத்மாவை நான் பார்த்திருந்துருப்பேன். நீ ஆக்டிவேட் பண்ணி விட்டதுனால நான் வெளி பக்கம் வந்துட்டேன். வந்த என்னால இன்னும் உள்ளார நுழைய முடியல, திரும்ப முடியல. திரும்ப முடியாத அளவுக்கு இந்த உலகம், இந்த மாயை இருக்கு. இப்ப இந்த கருப்பைக்குள்ளார பார்த்தோம் பாருங்க, இதே தத்துவங்களை கொண்டாந்து இப்ப வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்க்கணும். இதுக்கும் அதே மாதிரி தத்துவம், அதே மாதிரி படைப்பு இருக்கு. வார்த்தைகளால சொல்றேன், அப்புறம் பின்னாடி பொம்மை போட்டு காட்டுறேன். இப்ப பஞ்சபூத தத்துவங்கள்ல 5 இருக்கு. நிலத்துல இருந்தா நிலத்துல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும், செவ்வாய் கிரகத்துல இருந்து அங்கிருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு கோள்கள் இருந்தாலும் சரி, பஞ்சபூதங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துல நிரம்பி இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்கு புவனம் மட்டும் பேசுவோம், உலகத்தை பத்தி மட்டும் பேசுவோம், இந்த உடலை பத்தி பேசுவோம், உலகத்தை பேசுவோம். இதே நம்ம எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பிரபஞ்சத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த உலகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, இந்த உலகம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம ரூம்ல இருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகலாம். நம்ம ரூம்ல இருக்கிறத எல்லாம் காலி பண்ணோம்னா எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. பஞ்சபூதங்கள்ல 4வது தத்துவம் ஆகிய காத்து இந்த ரூம்ல நிரம்பி இருக்கு. காத்தை ரிமூவ் பண்ணா ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. இந்த ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண் என்ற ஆகாயம் என்ற தத்துவம், சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆகாயம் என்ற தத்துவம் எல்லாமாக உருவாகி வந்திருக்கு. ஜட பொருள்கள் அனைத்தும் இதனால் உருவாக்கப்பட்டதே. பஞ்சபூதங்களில் 5வது தத்துவமாகி ஆகாசத்தில் இருந்துதான் இந்த ஜட பொருள்கள் எல்லாம் உருவாயிருக்கு. இந்த ஜட பொருள்ல உருவாச்சு பாருங்க. இப்ப நமக்கெல்லாம் உடம்பு உருவானதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாரும் அந்த கரணம் ஒன்று உருவாகி, நமக்கு 4 அந்த கரணம் படிச்சோம் தானே, மனஸ் புத்தி அகங்கார் சித்தம் எல்லாம் நம்ம படிச்சோம். அதே இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய மனசுக்கு, பிரபஞ்ச மனசு, நமக்கு இருந்த நம்ம மனசு, ஹியூமன் மைண்டு, மனித மனசு, அது போல பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்குமா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். இப்ப எப்படி நமக்குள்ளார ஒரு மனசு இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்குதோ அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்கு. இப்ப நம்ம மனசு எங்க வரைக்கும் இருக்கும், அது எங்க இருக்கலாம் தெரியாது. பட் ஆனா நமக்குள்ளார ஃபுல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும். மனசு நம்ம உடம்பு ஃபுல்லா ஒர்க் பண்ணுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் இந்த மனசு வந்து இந்த உடம்பு மட்டும் எல்லையே கிடையாது, இது எங்க வரைக்கும் நிரம்பி இருக்குங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த மனசு நம்ம உடம்புக்குள்ளார ஒரு மனசு இருக்கு, அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு, இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மனசு இருக்கு. அந்த பிரபஞ்ச மனசுக்கு மகத் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இந்த மகத் என்ற தத்துவத்தை எப்படி என்னோட இருக்கக்கூடிய மனசோட எப்படி கம்பேர் பண்றது, இதை தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பூமியில புவியீர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், கிராவிடேஷன் போர்ஸ் ஒண்ணு பத்தி படிச்சிருக்கு. இந்த புவியீர்ப்பு சக்தி ஒண்ணு, இன்னொன்னு ஈர்த்து பிடிக்கிற சக்தி ஒண்ணு, விலகி பிடிக்கிற சக்தி ஒண்ணு. இதை காந்தம்னு படிச்சோம். இது எங்க கொண்டாந்து பாக்குறது, இந்த ரூமுக்குள்ளார காத்து அப்படிங்கிற தத்துவத்தை நிவர்த்தி பண்ணி பார்த்தா இந்த ரூமுக்குள்ளார ஃபுல்லா விண் என்ற ஆகாச தத்துவம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆகாச தத்துவ ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த வான் காந்தமாகி, இந்த வான் என்ற துகள் சுழலும் போது அதிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு உரசல் தான் காந்தம் அப்படிங்கிறது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா,
இப்படி ஒரு பால் வின்னுங்கிறது ஒரு பால் மாதிரி நினைச்சுக்கோங்க, இன்னொரு வின்னுங்கிறது ஒரு பால் மாதிரி நினைச்சுக்கோங்க. ரெண்டு பாலும் ஒன்று ஒன்று சுத்துது, ஆனால் ஒன்று ஒன்று ஒட்டி கூடாது, ஒன்று ஒன்று பிரித்து போயிடக்கூடாது. இந்த விண்ணுக்கும் விண்ணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, ஒரு விண் இன்னொரு விண்ணை எவ்வளோ தூரத்தில் தள்ளி வைக்கிதோ அதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். இது மாதிரி இந்த காத்துக்குள்ளார காத்து எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டா, அப்போ விண்ணுங்கிறது எவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் கற்பனைக்கு எட்டாது, ஆனாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணணும் கற்பனை பண்ணுறதுக்கு, பெருசு பெருசாக கற்பனை பண்ணிக்கணும். இது அந்த விண் என்ற துகள் செவுத்துல புகுந்து போகக்கூடிய அளவுக்கு சின்னது. இந்த நில உலகத்து மேலே இந்த பூமி மேலே பட்டுச்சுன்னா அப்படியே புகுந்து போகக்கூடிய அளவுக்கு சின்னது. அவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் வந்து இருக்கு. அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் நெருங்கி இயங்கும் போது அது உலகமாக இருக்கு. இப்போ ஒரு பூமி இருக்கு, ஒரு சூரியன் இருக்கு. சூரியன்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விண் துகள்களும் ஆகாச துகள்களும் ஒரு பொருளை வெளியே தள்ளுறதுக்கு ஒரு ஆற்றலை செலவு பண்ணுது. அதே போல சூரியன்ல இருந்து எப்படி தள்ளுதோ அதே போல பூமியில இருந்தும் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு விண் துகள்களும் ஒரு ஆற்றலை வெளியே தள்ளுது. இந்த ரெண்டும் வெளியே தள்ளுது பாருங்க, அந்த வெளியே தள்ளி மோதி எங்க அது நியூட்ரலைஸ் ஆகுதோ அதுதான் டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தூரம். அப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்துகளோட கூட்டத்துல அது ஒவ்வொரு விண்துகளும் விலகி நிக்கிற இடம், அதே போல அது ஈர்த்து பிடிக்கிற இடம் விலகி போயிடாம அப்படியே. இப்ப இந்த ரெண்டு சக்தி இருக்கு, இப்ப நான் மொத்தம் மூணு சக்தி சொல்லியிருக்கேன். உயிர்ப்பு சக்தி ஒண்ணு இருக்கு, தள்ளி பிடிக்கிற சக்தி ஒண்ணு இருக்கு, ஈர்த்து பிடிக்கிற சக்தி ஒண்ணு இருக்கு. இந்த தள்ளி பிடிக்கிற சக்தியும் ஈர்த்து பிடிக்கிற சக்தியும் ஒரே வாரத்தில் சிம்பிளாக காந்தம்னு சொல்லிடுறோம். சரி, காந்தம்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்று தள்ளி பிடிச்சிருக்கக்கூடிய தள்ளும் சக்தி, இன்னொன்று ஈர்த்து பிடிக்கும் சக்தி, இன்னொன்று புவியீர்ப்பு சக்தி. இந்த மூணு சக்திக்கும் ஒரு ஆதி சக்தி இருக்கு. இந்த சக்தியெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு மூல சக்தி இருந்திருக்கணும், அந்த ஆதி சக்தி. இந்த ஆதி சக்திக்கு பிரணவம், பிராணா அப்படின்னு பேர். இந்த பிராண சக்தி தான் ஆதி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆதி சக்தி ஆதியில அசையாம இருந்திருக்குது. இந்த ஆதியில அசைஞ்சு பாருங்க, இந்த ஆதியில அசைவு ஏற்பட்டுச்சு பாருங்க, அந்த ஆதிசக்தி பிராணசக்தி, அந்த ஆதிசக்தி தான் பிராணசக்தி. இந்த பிராணசக்தி தான் மிக முக்கியமானது. இப்ப பஞ்சபூதங்கள் இருந்துச்சு, விண் என்ற தத்துவம், அது எல்லாமே தள்ளி பிடிக்கிறது, அது சேர்த்து பிடிக்கிறது, எவ்வளவு நெருங்கி இருக்குதோ அதை பொறுத்து அணுக்கள், அது எவ்வளவு நெருங்கி இருக்குதோ அதை பொறுத்து கோள்கள், நிறைய விண் துகள்கள் சேர்ந்து நிறைய. நான் அந்த வார்த்தையில நல்லா கவுண்டிங்ல சொல்ல முடியல, அவ்வளோ விண்துகள் ஒன்றா சேர்ந்து இந்த பூமி உருவாகிருக்கு. அந்த பூமி மேலே நிறைய விண்துகள் சேர்ந்து ஒரு வீடு உருவாகிருக்கு. அந்த வீட்டில் டென்ஸ் இருக்கிற பகுதி போக மீதி, அதாவது விண்துகளெல்லாம் டென்ஸாக இருக்கிறதுக்கு பேர் செவுறு, அந்த டென்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதுக்கு பேர் வீட்டு வெளியே இருக்கிற நடுவில் இருக்கிற ஸ்பேஸு. இந்த விண்துகளோட கான்செப்டை புரிஞ்சுக்கிச்சு. இப்படி தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச பொருள் உருவாயிருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச பொருள்ல இப்படிதான் இயங்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆதிசக்தியிலிருந்து வரக்கூடிய பிராணசக்தின்னு ஒன்று சொன்னமே, இந்த பிராணசக்தி பொறுப்பு எடுத்துக்குது. எப்படி பொறுப்பு எடுத்துக்குதுன்னா, இந்த பிரபஞ்சம் இந்த கோல் இங்கதான் இருக்கணும், இது இவ்வளவு தூரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை கொடுக்கறதே அந்த ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிராணா உருவாச்சா அப்படின்னா அது உருவாகல, ஆனா அனைத்து உருவாகிறது காரணமா இருக்கு. இதை மகத்து அப்படின்னு சொன்னோம். இந்த மகத்துல இருந்தா எல்லா கிரியேஷனும் உருவாகுது. இதே சக்திய நம்ம உடம்புக்குள்ளார எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. மனசுன்னா புலன்களோடு இந்த தள்ளி பிடிக்கிற சக்தி ஈர்க்கும் சக்தின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம்ல, அது நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. இது புலன்களோடு தொடர்பு கொண்டு இந்த அஞ்சு புலன்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க பாருங்க, அம்மா அம்மாங்களும் பாட்டிங்களும் சேர்ந்து. இந்த ஆக்டிவேட் பண்ணும் போது அந்த
தள்ளும் சக்தியும் அந்த கொல்லும் சக்தியும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க, அஞ்சு புலன்களோட சேர்ந்து. அந்த சக்திக்கு மனசுன்னு பேரு. இந்த மனசு இயங்கிக்கிட்டே இருந்ததுன்னா வெறும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த இந்த மனசு எங்க ஒரு இடத்துல போய் மோதுது, மோதுறது மோதுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு தடுப்பு இருக்கு. அந்த மனம் மோதுச்சுன்னா தடுக்கப்படுது. அப்படி தடுக்கப்படுற அந்த இடத்துக்கு புத்தின்னு பேரு. இப்ப மனம் இருக்கு, மனம் புலன்களோடு சேர்ந்து அனுபவிச்சு போயிட்டே இருந்ததுன்னா அது போய்கிட்டே இருக்கும், அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப நமக்கு அது பிரச்சனையா இருக்கு. எப்படி பிரச்சனை உருவாகுது? மனசு அனுபவிக்கிறது அதன் போக்கில் விட்டுறது, அனுபவிச்சுட்டு போயிடும். ஆனா நம்ம விடமாட்டோம், என்ன பண்ணுவோம், அது தடுப்போம். தடுத்து இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு மனசு கேட்டுச்சுன்னா உடனே அடுத்த வாரத்தை சொல்லணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை வலி வந்துடும், இருமல் வந்துடும், சளி வந்துடும், காய்ச்சல் வந்துடும். இல்லைன்னா காசு வந்துடும், ஐஸ்கிரீம் தயாரிக்கிற இடம் நீ பார்த்துருக்கியா, அது சரியில்லை, அங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், அப்படி இல்லை, எதுதோ சொல்லும். இதெல்லாம் எங்கே மோதுது? இந்த மனமே தான். அது எங்கேயோ மோதி அது ரிட்டர்ன் வருது. அப்போ மோதி ரிட்டர்ன் வர்றதுக்கு பேர் புத்தின்னு பேர். இதே இந்த பிரபஞ்ச மனம் மகத்து, இந்த மனமும் நம்ம உடம்புல இருக்கிற புத்தியும் கிட்டத்தட்ட ஒன்னே தான். இந்த மனமும் புத்தி எங்கேயோ ஒரு இடத்துல போய் மோதுது. இந்த புத்தி எங்க போய் மோதி பிரதிபலிக்குதுன்னா, இப்ப ஒரு ஒளி ஒரு வழியில போயிட்டு இருக்கு அப்படின்னா அது நடுவில் ஏதாவது ஒன்று திரை வந்து அதில் மோதலைன்னு சொன்னால் அது பிரதிபலிக்காது. ஒரு லைட் வெளிச்சம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே படலை அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாது. அதே போல இந்த பிரபஞ்ச மனமாகிய மகத்தும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய புத்தியும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அல்டிமேட்டாக மோதுது. அது மோதலைன்னா அது போய்கிட்டே இருக்கும். அது மோதிர இடம்தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச மனமாகிய மகத்து மோதிர இடம் இறைநிலை. இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி மோதிர இடம் ஆன்மா, அவ்வளோதான். இதில் தான் மோதி பிரதிபலிக்குது. இப்போ உள்ளார் இருக்கக்கூடிய அந்த இறை உள்ளார் இருக்கக்கூடிய ஆன்மாவும் வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆன்மாவும் ரெண்டு ஒன்று. அது பெரிய ஆன்மா, இது சின்ன ஆன்மா. இந்த ஆன்மாவை அது பரமாத்மான்னு சொல்கிறது, இது ஜீவாத்மான்னு சொல்கிறோம், இவ்வளவு. அப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது பரமாத்மா. இந்த உடம்புக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனம் புத்தி எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத உள்ளார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ஆன்மா, ஜீவாத்மா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உள்ளார போய் ஏதோ ஒன்று ஒளிஞ்சி ஒளியிருதுன்னு சொன்னார் பாருங்க கடைசி வரியில. இதை புரிஞ்சுக்கணும்னா இவ்வளோ விஷயம் தெரியணும். இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. உங்க காது என் கண்ணு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியலாம். அது பார்வதி அம்மா சொன்ன மாதிரி அது ஒரு கருவி, அது பொறி. ஆனா புலன்கள் எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்க புலன் எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, விச் மீன்ஸ் உங்க காது லிசன் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது. அதை தாண்டி உள்ளாடுறக்கூடிய மனம் அதை ரிசீவ் பண்ணிச்சான்னு தெரியல. அப்போ இந்த கண்ணு அப்படிங்கிறது வெறும் கண்ணு கிடையாது, காதுங்கிறது காது மட்டும் கிடையாது, அதுக்கு மட்டும் அந்த சக்தி கிடையாது. அதை தாண்டி அதுக்கு பொறிக்கு புலன் இருக்கணும், புலனுக்கு பின்னாடி மனம் இருக்கணும், மனத்துக்கு பின்னாடி புத்தி இருக்கணும், மோதணும். அந்த புத்தி இறைவனில் போய் ஆன்மாவில் மோதணும். இந்த ஆன்மாவில் மோதும் போது தான் ஆன்மாவில் இருந்து அந்த பிரதிபலிப்பு வரும். அதனால தான் அது அங்கிருந்து ஒளிந்ததே, அங்கிருந்து அது வெளிச்சத்தை கொடுக்குது. இங்க ஆன்மாவில் போய் மோதிச்சு அது பிரதிபலித்து திரும்ப வெளியே வரும்போது தான் அது உங்களுக்கு புரிதலை கொடுக்குது, உணர்வை கொடுக்குது. இந்த உணர்வு தான் உங்களுக்கு அனுபவம். இந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் இறைவன் உங்களை படைத்திருக்கிறான். அவ்வளவு. இப்போ உணரும் போது இவ்வளவு காரியங்களுக்காக நீ படைத்தாயா, இத்தனை தத்துவங்களை நீ கொடுத்தாயா என்று இறைவனை உணர்ந்து கொண்டால் எடுத்த பிறப்பினுடைய நோக்கம் முடிந்து விட்டது. நான் இறைவனை அறிந்து விட்டேன், இந்த நோக்கத்துக்காக நான் வந்தேன், அவ்வளவுதான். கடைசியில் ஒரு இது வரும், உள்ளார் இருக்கிற ஆன்மாவாகிய ஜீவாத்மா புரிஞ்ச பிறகு அந்த நான் என்ற நிலையில போய் நின்ன உடனே இந்த ஒட்டுமொத்த
24 தத்துவங்களும் இந்த மாயை தத்துவங்கள் எல்லாம் அழிந்து விடும். மீன்ஸ் இதெல்லாம் அழிஞ்சு போயிருமா சார், அதுக்கு பேர் தான் உலகம் அழியிறதா? அப்படி இல்லை, நமக்கு அது மீது எந்த விதமான பற்றோ பாசமோ அது மேலே எதுவும் கிடையாது, அதிலிருந்து நம்ம விலகி விடுகின்றோம். அதுக்கு பேர் அழிதல்னு பேர், அல்லது நீங்குதல்னு பேர். கடைசியில் ஜீவாத்மா என்ற நிலையில் மட்டும் நிற்போம். அப்படி நிற்கும் போது நான் நிற்கிறேன், ஆன்மாவாக நான் இருக்கிறேன், ஒரு அபிப்பிராயம். அப்புறம் இறைநிலை ஒரு அபிப்பிராயம். இது ரெண்டு வேறு வேறா அப்படின்னா, உடம்போடு இருக்கும்போது தான் இது ஒன்று, உடம்பு தான் அழிஞ்சு போச்சு, அப்போ அது எதில் கரையும்? இறைநிலையில் கரையும். இறைநிலையில் கரையாத வரைக்கும் நான் இறைநிலை என்ற துவைதம் இருக்கும். அது கரைஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அத்வைதம், அவ்வளோதான். அந்த துவைதம் தான் இன்னைக்கு துவைதிகள் நிறையா இருக்காங்க, அத்வைதிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ அந்த அத்வைத தத்துவம் தான் முழுமையானது அப்படின்னு இன்னைக்கு வேதாந்தம் நம்புது. இறுதியாக ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் நிற்கிறது. ஒன்றுக்கு போகிறதுன்னா வேறு மாதிரி நினச்சக்கூடாது, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸோ அந்த தத்துவம் இரண்டும் ஒன்றாக கலக்கிற அந்த நிலை, இறைவனோடு கலக்கிற அந்த நிலை, இறைவனோடு கலந்த பிறகு நான் வேறு இறைவன் வேறுன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த அத்வைத நிலை. அதுக்கு பேர் தான் கைவல்யம், கேவலம் என்ற சொல். அது மட்டும் இருத்தல், எது மட்டும் சார் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும், அவ்வளோதான். அது இதுன்னு பிரிக்க முடியாது, அந்த நிலை தான் கைவல்யம் அப்படிங்கிறது. இது பிறக்கிறதுல இருந்து புரிஞ்சுதுன்னா முடிகிற இடம் அங்கேயே இருக்குது. இது வெறும் கரு உருவாகுதல் கர்ப்பக்கிரியையில் தான் இருக்கும். ஆனால் இது புரிஞ்சுதுன்னா முதலும் இங்கே தான் இருக்கும், முடிவும் அங்கே தான் இருக்கும். அப்போ முதலும் முடிவும் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நீளம் எங்கே இருக்க போகுது? அங்கேயே இருக்கு, அதுக்குள்ளாரே இருக்கு. முதலும் முடிவும் ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு காலம் என்பது கிடையாது. இதை தான் காலனை உதைத்தல், காலனை வென்று விடுதல், இரவா நிலையை அடைதல் அப்படின்லாம் திருக்குறளை இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் திருமந்திரத்தில். அப்போல்லாம் என்னமோ யம தர்மராஜா வந்து எறும்பு மேலே கயிறு எடுத்துன்னு வர மாதிரி, இவங்க என்னவோ பெருசாக உடம்பு எடுத்து அதை எட்டி உதச்சிட்டு மாதிரி கூற்றை உதைக்கும் கூறியது ஆமைய மூக்கு மூக்கை வந்து இந்த மூக்கை அடைச்சி இந்த பக்கம் மூக்கை விட்டுட்டு மூச்சு காற்றை விட்டுட்டு இவர் என்னமோ எட்டி உதச்சிட்டாரம்மா. இப்படி எல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். இந்த முதல் முடிகிற இடம் புரிஞ்சு எங்களுக்கு உங்களுக்கு எங்கே புரியுதோ கரு உருவாகிற இடத்துல முடிவும் ஏற்பட்டுருது. அப்போ இதுக்கு நடுவில் காலநீளம் கரைஞ்சி போகிறது தான் காலனை வெல்லுதல், காலம் அழிந்து போன இடம், யமனை வென்ற இடம் பிறவா நிலை இரவா நிலை. இந்த தத்துவங்களை ஆழ்ந்து புரிந்து கொண்டால் வெளி உலகத்தில் தர்க்கத்தில் பேசுவாங்கல்ல, இரவா நிலைனா இறக்கவே மாட்டாங்களா, உயிரோடே இருப்பாங்களா, அப்போ நான் சாகவே மாட்டேனா, எனக்கு சாகாத உடம்பு வேணும். இந்த சாகாத உடம்பு வேணுங்கிறத எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஒருவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஒரு வைத்தியர் சொல்கிறார், அவர் ஜோசியம் வைத்தியம்லாம் சேர்த்தி பார்க்குறவர், அவர் சொல்கிறாரு என் கூட வாங்க, உங்களுக்கு சில மருந்துகளை நான் கொடுக்குறேன், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இறப்பே கிடையாது, நீங்கள் சாக மாட்டீங்க. ஓ அப்படியா, ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவரும் ஆசையில் வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சந்தேகம், இது வரைக்கும் யார் இப்படி உயிரோடு இல்லையே, இதை மகான்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட இல்லை, வேதாத்திரி மகரிஷிகிட்ட தான் போய் கேட்டிருக்காரு. இந்த காலத்தில் ரீசனாக நடந்தது தான். அப்போது மகரிஷி சொல்லியிருக்காரு, அவர் நல்ல பலே புத்திசாலியப்பா, அவர் மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்தவர் தான், அவர் தான் உங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்துருக்காரு, அதனால் இந்த மருந்தை நீ கண்டினியூவாக சாப்பிடுப்பான்னு இருக்கு. என்ன சாமிஜி எனக்கு சந்தேகம் இருக்குன்னு வந்து கேட்டால் நீங்களும் இப்படியே சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் சாத்தியம் இருக்கா, உயிர் வாழ முடியுமா, அப்படி சாகாமல் இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? கண்டிப்பாக இருக்க முடியும். அவர் ஏன் படு புத்திசாலி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த மருந்து வேலை செய்யாமல் நீ செத்து போயிட்டீன்னா நீ போய் அவனை கேட்க முடியாது. நீ செத்து போயிட்டீன்னா ஏன்டா நான் செத்து போயிட்டேன்னு போய் அவனை கேட்க முடியாது. ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தானா நீ செத்து போயிட்டினா போய் கேட்க முடியாது. அதே மாதிரி அவன் செத்து போயிட்டான், அவனையும் போய் உன்னால் கேட்க முடியாது. செத்து போனவனையும் போய் நீ கேட்க முடியாது.
உனக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டானோ இல்லை நீ வந்து ரொம்ப நாள் வாழ முடியல உனக்கு சாகிற நிலைமை வந்துருச்சுனாலும் நீ போய் கேட்க முடியாது, அவனும் இருக்க மாட்டான். யார் ஒருத்தர் இருந்தாலும் இப்போ இறப்பு அப்படிங்கிறதுல இதில் வந்து குடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து இறப்பு அப்படிங்கிறது வாழும்போதே நம்ம வாழ்ந்துட்டே இருக்கணும், இறக்கவே கூடாது, நம்மளுடைய மேலோட்டமான புரிதல். ஆழ்ந்து புரிந்தவங்களுக்கு இந்த உடம்பு எப்படி இருக்கும், இந்த உடம்பு எப்போ மாறும், அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணி வைக்கிறோம், நம்ம கர்மம் எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்கோம், இதெல்லாம் புரிதலுக்கு வந்துடும். இப்படி எல்லா புரிதலோடு வாழ்கிறவங்களுக்கு பேர் ஜீவன் முக்தன்னு பேர், அறிவு முழுமை அடைந்த நிலை, இப்படி வாழுகின்ற வாழ்க்கை. இந்த உடல் அழியும் போது இது இந்த தேகத்தை விட்டு விடுதலை பெறுகிறது, அதற்கு விதேக முக்தி என்று பெயர். இதோடு இந்த வகுப்பு நிறைவடைகிறது. இன்னும் ஒரு கருவுருவாதல் திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு நாளை வகுப்பில் நாம் நாளையும் அடுத்த வாரத்தில் நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து அறிவை பெருக்கி பூரணமான அந்த அறிவு நிலையை அடைந்து விடுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.